குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் கிளாஸில் நம்ம அதாவது வள்ளின எழுத்துக்கள் கசட தபரை அப்படி தானே அந்த எழுத்துக்களை பற்றி விரிவாக பார்த்தோம் இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது அதாவது மெல்லின எழுத்துக்கள் ஞாயன நமன சரியா ஞாயன நமன இங்கே பாருங்க இல்லை ஆனால் இருக்கிறது என்னது இல்லை ஆனால் இருக்கிறது அதாவது இந்த மெல்லின எழுத்துக்களில் இந்த எழுத்துக்கள் வந்து வார்த்தைகளுக்கு இடையில் இருந்தால்தான் பொருள்படும் ஆனால் அந்த எழுத்துக்கள் இருக்கிறதே நமக்கு தெரியாத அளவுக்கு அந்த சத்தம் வந்து உள்வாங்கி காணப்படும் சரியா அதாவது இங்கே பாருங்க இப்போ இந்த எங்கேன நமன உள்ள வார்த்தைகளுக்கு மறைமுகமாக ஒரு சில படங்களை கொடுத்துருக்காங்க முதல் படத்தை பாருங்கள் இங்கே எல்லா விலங்குகளும் இருக்குது அப்படித்தானே ஒரே ஒரு விலங்கு மட்டும் மறைஞ்சிருக்க மாதிரி இருக்குது இது என்ன விலங்கு சிங்கம் அப்போ அந்த இடத்துல இங்கு அது வந்து ஒரு மெல்லினை எழுத்து இந்த பகுதியை பாருங்க இது என்னதுமா ஊஞ்சல் அப்போ அதில் இஞ்சு ஊஞ்சல் இது கண்ணாடி மூணுச்சுளி இன்னு சரியா அடுத்து பந்து இந்து அது வந்து ஒரு மெல்லின எழுத்து அம்பு இம் வருதா அடுத்து மெயின் இன் ரெண்டு சுழியின் சரியா இதை தான் இங்கே நம்ம பார்க்க போகிறது எழுத்துக்களை அறிவேன் அங்கே பாருங்க இங் கு நுங்கு சி இங் க இம் சிங்கம் ச கு சங்கு கு ரகு குரங்கு இங்கு இந்த தான் நம்ம இந்த வார்த்தைகள் பார்த்தோம் அடுத்து இஞ்சு ப இஞ்சு பஞ்சு இஞ்சி இல் மஞ்சள் ஊ ஊஞ்சல் அடுத்து மூணுச்சுளி இன் நா இன் டு நண்டு வா இன் டு வண்டு க இன் கண் இந்து பா இந்து பந்து ி முந்திரி மோ இன் முந்திரி சிலந்தி இன் தி சிலந்தி அடுத்து மேகம் மேகஇம் மேகம் அம்பு ஆ இம்பு அம்பு தும்பி து இம்பி தும்பி ஹ இம் காகம் அடுத்து இன் மீன் மீன் இன் மான் இன்றி பன்றி இன் காளான் அதாவது ஒரே நாள்லேயே அதிகப்படியான எழுத்தை கொடுத்து உங்களை உட்காந்து எழுத வைக்கிறத விட இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த புக்கு எக்ஸசைஸையும் சேர்த்து நான் கொடுக்கலாம் ஆனால் உங்களுக்கு வந்து எழுத்து வந்து என்ன செய்யணும் மறுபடி சொல்கிறது தான் அழகாக வரணும் அதனால் அதனால் எழுத்துக்களை அறிவேனில் மெல்லினம் மெல்லின எழுத்துக்கள் மெல்லின எழுத் மெல்லினமுடைய வார்த்தைகள் அப்படி தானே இந்த வார்த்தைகளை நுங்கு சிங்கம் சங்கு குரங்கு இந்த நாலு வார்த்தைகளையும் ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லியே நீங்கள் எழுதணும் சரியா நாலுனா நாலு வார்த்தைகள் இல்லை ஒரு பகுதிக்கு நாலு வார்த்தைகள் அப்படி தானே அப்போ பதினாறு வார்த்தைகள் இருக்குது இந்த பதினாறு வார்த்தைகளையும் நீங்கள் உங்களுடைய தமிழ் நோட்டில் அழகாக எழுதணும் அதே மாதிரி இரண்டு வரி நோட்டிலையும் இந்த பதினாறு வார்த்தைகளையும் நீங்கள் எழுதியிருக்கணும் சரியா அதாவது இந்த பாருங்களேன் நொங்கு அப்படி அப்படின்னா இந்த படம் மாதிரி வரைஞ்சி நீயா வந்து கிரியேட்டிவிட்டி பண்ணி எழுதலாம் சரியா நொங்கு வரையலாம் சங்கு வரையலாம் இப்போ நீ தமிழ் நோட்டில் வரையும் போது தமிழ்நோட்டில் எழுதும்போது பக்கத்தில் நீயே வரைஞ்சி பாரு நொங்கு சங்கு இஞ்சி பஞ்சு மஞ்சள் ஊஞ்சல் இதெல்லாம் வரையக்கூடியது தான் படத்தை கொடுத்து உன்னை எழுத சொன்னாலும் உனக்கு எழுத தெரியணும் சரியா இந்த வார்த்தைகள் தான் உனக்கு இப்போதைக்கு பாடம் இதை நீ வந்து எழுதி முடிச்சிருக்கணும் நன்றி மாணவர்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்